வணக்கம். இன்றைய வீடியோவில் முக்கிய 10 அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு பின்பற்றப்பட்டது. அதாவது அத்தியாவசிய கடைகள் மட்டுமே திறந்திருக்கும், பாலகங்கள் மருந்தகங்கள் மற்ற எதுவுமே, காய்கறி கடை மளிகை கடை எதுவுமே திறந்திருக்காது. ஆனால் வழக்கம் போல் மக்கள் எதையும் பின்பற்றவில்லை, கூட்டம் கூட்டமாக கூடுகின்றனர். 5 ஆண்டு சட்டப்படிப்புகளுக்கு வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. tndaelu.ac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களை, அல்லது ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இணைய வகுப்பு நாளை தொடங்குகிறது. யோகா மருத்துவ படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பம். அனைத்து வங்கிகளிலும் நாளை முதல் புதிய மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. 100% ஊழியர்களுடன் வங்கிகள் வழக்கம் போல இயங்கும். இதற்கு முன்னால் பாதிக்கு பாதி பேர் தான் இருப்பாங்க, இப்போ வந்து வழக்கமாக வங்கி எப்படி இருக்குமோ அதே மாதிரி 100% ஒர்க்கர்ஸ் வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே கட்டுப்பாட்டு பகுதியில் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லாத ஏரியாவில் முழு ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. இது எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தும். ஸோ ஆட்கள் பற்றாக்குறையினால் வேலைகள் ரொம்ப லேட் ஆகுது, நிறைய பேர் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த அறிவிப்புனால் ஸோ உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒர்க்கர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஏற்கனவே செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது இறுதியாண்டை தவிர்த்து. ஆனால் மாணவர்கள் இறுதியாண்டு தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகின்றனர். ஆனால் யூஜிசி திட்டவட்டமாக சொல்லிவிட்டது, எக்ஸாம் 1 செப்டம்பர் 30க்குள்ளே வச்சே தீர்வோம் அப்படின்னு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஸுக்கான வழக்குக்கான தீர்ப்பு வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு தான் இறுதியாண்டுக்கு தேர்வு ரத்தாகுமா அல்லது இறுதியாண்டுக்கு தேர்வு வைப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே அறிவித்த மாதிரி இறுதியாண்டுக்கு முன்னால் உள்ள இப்போ மற்ற செமஸ்டர் எல்லாத்துக்குமே ரத்தானது ரத்தானது தான். ஓகே, அடுத்ததாக புதிய ஆப்பு தரும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டில் வைத்திருக்கும் தங்கத்துக்கு வரி அபராதம். ரசீது இல்லாமல் வீட்டில் எதுவும் தங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வரி கட்டணும் அப்படின்னு போட்டு புது புது திட்டமாக போட்டு நம்ம காசப்பெல்லாம் உருவுறாங்க. இந்த திட்டம் கொண்டு வந்தால் நிறைய பேர் ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க. இப்போதைக்கு பரிசீலனையில் இருக்குது. பேருந்து போக்குவரத்து விரைவில் தொடங்க வாய்ப்பா? 7ஆம் கட்ட ஊரடங்கு தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வாய்ப்பே இல்லை என்று. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு 10-20 நாட்களில் மறு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். மாநிலங்களுக்குள் பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்துக்கான தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என அறிவித்துள்ளது. எனவே அந்த மறு உத்தரவை 1 வாரம் கழித்தோ அல்லது 15 நாட்கள் கழித்தோ அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் பொதுமக்கள். மக்களோட இயக்கம் என்னென்னா, எல்லா கம்பெனியும் திறந்து விட்டீங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க, அதற்கான ஊழியர்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வசதியாக பேருந்து போக்குவரத்து இல்லாதனால சிரமப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறு உத்தரவு வரும் வரை வெயிட் பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் பொது போக்குவரத்து வந்துடும்.